எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜவுளி தொழில் செய்கிறேன்னா துணி தயாரித்தல் எது எது அதில் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு அதில் நான் கூகுள் சர்ச் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கான பணியில் நான் செலவு நேரத்தை செலவு செஞ்சால் அது என்னங்க, அது புரோஜனம். இந்த மாதிரி போனால் வந்தான் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் உள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க? டார்கெட் வந்து எதை நோக்கி? படிப்பை நோக்கி. ஆனால் எங்கே போகுது? டைம்ஸ் பூரா எதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது? ஃபோனுக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன சொன்னேன், முதல்ல நீ கவனம் செலுத்த வேண்டியது எதுக்கு? படிப்புக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தில் மட்டும் நீ மொபைலில் பார்த்தீங்கன்னா போதும். இப்போ என்னென்னா, எது பிரைமரி எது செகண்டரி? அவர் படித்து வேலைக்கு போகிறது தான் பிரைமரி. அப்போ கவனத்தை எங்கே ஃபஸ்ட்டில் பிரைமரிக்கு வைக்கணுமோ செகண்டரிக்கு வைக்கணுமோ? அதே மாதிரி இந்த அறிவு சார்ந்து இருக்கிற பிரச்சனையில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பலருக்கும் கூகுளில் போய் தொலைவு ஒன்று ஒன்றையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், இப்போ அதுதான் பிரச்சனைக்கே வரும். இப்போ வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஏதோ ஒரு மருந்து கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்து மருந்து குடித்தா சரியாயிருமா? நாம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறோமா? இல்லை மருத்துவத்தை பற்றி அறிவு தான் நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம் அந்த மருந்தெல்லாம் போட்டு அதில் படித்தா அதில் கேன்சர் வரலும் நிற்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இருக்கிற தலைவலிக்கு நீங்கள் போட்டு நெட்டில் தொலைவீங்கன்னா என்னென்னு போய் முடியும்? அதில் இருக்கிறத படித்தா அத்தனையுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா இருக்காதா? ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோங்கிற பேரில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஜவுளி தொழில் செய்கிறேன்னா துணி தயாரித்தல் அதில் என்ன லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, ப்ராசஸ் என்ன, எது எது அதில் இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு அதில் நான் கூகுள் சர்ச் பண்ணி என்னுடைய வளர்ச்சிக்கான பணியில் நான் செலவு நேரத்தை செலவு செஞ்சால் அது என்னங்க, அது புரோஜனம். இந்த மாதிரி போனால் வந்தான் தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டு ஒன்று ஒன்றுக்கு நீங்கள் உள்ளே யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆவீங்க? மண்டை குழம்பு வீணாக போயிடும். ரைட்டா? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம எல்லாம் பண்ண தேவையில்லை, போகவே தேவையில்லை. போன கேம்புக்கு, அதுக்கு முதல் கேம்புக்கு ஒரு தம்பி வந்தார். சார், என்னுடைய எய்மே வந்து இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது தான். படிக்கிறாங்க இல்லையா, இந்த இதுக்கெல்லாம் பரீட்சைக்கு படித்து பண்ணி வேலைக்கு போகிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் வேலைக்கு, அதுக்கு தான் அதான் என்னுடைய. ஆனால் எனக்கு வந்து என்னுடைய இந்த எக்ஸாம் தான் டார்கெட்டுன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் என்னால் வந்து முழு ஃபோக்கஸாக உட்காந்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிப்பா, ஏன் படிக்க முடியல அப்படின்னே? இல்லை சார், ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதான் இருக்குது இதுதான் இருக்குதுன்னாரு. கையில் என்னன்னு பார்த்தேன், பெரிய ஃபோன் வச்சுருந்தார். சரி, நான் என்ன சொன்னேன், என்னப்பா பண்ணுறேனே? சரி, எப்படின்னாரு, சரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீ ஃபோன் பார்ப்ப அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியே ஒரு நிமிஷம் யோசித்தார். நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு சர்வே பண்ணு, இன்னையிலிருந்து எவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கிற எவ்வளோ நேரம் பார்க்குற அப்படிங்கிறத ஒரு சீட்டில் உனக்கு நீயே குறிச்சிக்கோ, குறிச்சிக்கிட்டு வந்துடு அப்படின்னே. ஒரு வாரத்தை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 8 மணி நேரம் அவர் எதில் இருக்கிறார்? மொபைலில் இருக்கிறார். ஓகேங்களா? மீதி இருக்கிற தூங்கிறது 8 மணி நேரம், இதில் 4 மணி நேரம் போனால் மீதி 4 மணி நேரத்தில் என்ன படிப்பீங்க? டார்கெட் வந்து எதை நோக்கி? படிப்பை நோக்கி. ஆனால் எங்கே போகுது? டைம்ஸ் பூரா எதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது? ஃபோனுக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன சொன்னேன், முதல்ல நீ கவனம் செலுத்த வேண்டியது எதுக்கு? படிப்புக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தில் மட்டும் நீ மொபைலில் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணிவிட்ட வாட்டி. இப்போ என்னென்னா, எது பிரைமரி எது செகண்டரி? அவர் படித்து வேலைக்கு போகிறது தான் பிரைமரி. அப்போ கவனத்தை எங்கே ஃபஸ்ட்டில் பிரைமரிக்கு வைக்கணுமோ செகண்டரிக்கு வைக்கணுமோ? அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கு அதாவது என்னென்னா, மைண்டை வந்து நம்ம அந்தாண்ட இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மொபைல் பக்கம் திருப்பாமல் நம்முடைய கோர் பக்கமான ஜாப் அந்த எக்ஸாம் பக்கம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதில் இருக்கிற ரிலாக்ஸ் டைமில் மொபைலுக்கு எதிர்ப்பாக சொல்ல, மொபைல் வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். மொபைல் அடிக்ஷனுங்கிறது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட நேரம், காத்தால் மத்தியானம் சாயந்தரம் ஏதோ ஒரு நேரம் எடுத்து பார்க்குறது, பொழுதுனிக்கும் அதிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன போயிடுவோம்,
கோட்டை விட்டுருவோம். புரியுதுங்களா? Thank you.